வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ், சென்னை மற்றும் காஞ்சிபுரத்திலிருந்து. நம்மளுடைய விளக்கக்கடையில் பிரம்மாண்டமாக விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் கண்காட்சி நடந்துட்டுருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். அண்ணா வந்து ஆசையாக காஞ்சிபுரத்துக்கே வர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாளைக்கு அவருடைய நாளைக்கு தான் அவரோட டைம் கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் அவரால் அவருக்கு நாளைக்கு படம் ரிலீஸ் இருக்கிறதுனால அவரால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் சொன்ன வாக்க காப்பாற்றணும், நான் இன்றைக்கி சென்னையில் வந்தே நான் வந்து பார்க்குறேம்மா, அங்கே இங்கேயும் இருக்குல்லன்னு கேட்டுட்டு ரொம்ப ஆசையாக அண்ணா வந்து பார்வையிட வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் அண்ணா நீங்கள் வந்தது. வணக்கம். எல்லா பூலும் முருகனுக்கு. என்னென்னா, ஆக்சுவலாக வந்து 5ஆம் தேதி தான் வர மாதிரி இருந்துச்சு, அன்றைக்கி வர முடியாத சூழ்நிலை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃபோன் பண்ண இவங்க டிசைன்லாம் ரெடி பண்ணி அமைச்சிட்டாங்க. அப்போ தான் தெரிஞ்சு அவங்க பர்த்டேன்னு சொல்லிட்டு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் அடுத்த பிறந்தநாள் அப்போ இன்னும் இப்போ இருக்கிறத ஒரு படி வாழ்க்கையில் உயர்ந்து முருகட்ட வேண்டிக்கிறேன். நீங்கள் விநாயகர் சதுர்த்தி கண்காட்சி அப்படின்னு சொன்னோடனே நான் எப்பயும் போல் விநாயகர் சிலைகள்னு இருக்குதுன்னு பார்த்தா, ஆனால் நான் இது வரைக்கும் பார்க்காத நிறைய விநாயகர் சிலை வச்சுருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். அதுக்கு ஒரு பெரிய முன்னே இது இங்கேயே உள்ள பிரம்மாண்டமாக இருக்குன்னா அப்போ காஞ்சிபுரத்தில் இன்னும் பிரம்மாண்டமாக நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் வச்சுக்கிங்க. பிள்ளையார் சக்தி முடிஞ்சதுக்கப்புறமா அது வரேன். பிள்ளையார் சக்தி வரைக்கும் விநாயகர் சக்தி கண்காட்சி வைக்காமல் அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வாரம் தொடர்ந்து வைங்க. கண்டிப்பாக. ஏன்னா நம்ம எப்பயுமே வருஷத்தில் 365 நாள் விநாயகரை நினச்சிட்டு இருக்கணும், ஒரு நாள் மட்டும் நினைக்காம. அதுதான் விநாயகர் சதுர்த்தியோட மிகப்பெரிய சிறப்பு. உங்களுக்கு இந்த கண்காட்சி பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா? எனக்கு ரொம்ப பிடிச்சது விநாயகர் விளக்கு. இப்போ தான் நான் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். காமாட்சி விளக்கு பார்த்துருக்கேன். உங்கள் கடை ஆரம்பித்ததுக்கப்புறம் வராகி விளக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. விநாயகர் விளக்குன்றது இப்போ நான் பார்த்தேன், ஓ இப்படிலாம் வந்துருச்சா, அட்வான்ஸ்டாக மக்கள் பக்தியில் போயிட்டுருக்காங்கன்ட்டு பெரிய சந்தோஷம். இந்த விநாயகர் சதுர்த்தியோட மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, விநாயகரே ஒரு மண் தத்துவம். அது அது என்னென்னா, விநாயகருக்கு மட்டும்தான் 4 நட்சத்திரம் எதுவுமே கிடையாது. நீங்கள் என்றைக்கு நைட்டு பகல் காலையில் என்னனாலும் வணங்கலாம். சில தெய்வங்களை வந்து இப்படி தான் பெண்கள் வழிபடணும்லாம் இருக்குது. அதில் விநாயகருக்கு மட்டும் எந்த விதிமுறையும் கிடையாது, எல்லா நாளுமே வணங்கலாம். எப்படி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலுக்கு வந்து எல்லா நாளும் பெண்கள் போலமோ, அது மாதிரி எல்லா நாளும் விநாயகர் வழிபடலாம். விநாயகர் சதுர்த்தியோட மிகப்பெரும் தத்துவம் என்னென்னா, மண் தத்துவம் என்னென்னா, இன்றைக்கி மண்ணாக இருக்கிறது நாளைக்கு சிலையாகும், அந்த சிலையை மக்கள் வணங்குவாங்க. நாளைக்கு சிலையாக இருக்கிறது நாளனைக்கு மண்ணாகும். இது கால சுழற்சி. ஸோ எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இதோட இன்னொரு தத்துவம் தான் முருகர் பழனியில், ஆண்டியாக இருக்கிறவர் ராஜாவாக மாறுவார், ராஜாவாக இருக்கிற ஆண்டியார். ஸோ இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எல்லாமே ஒவ்வொரு நாளும் மாறிட்டுருக்குன்ற ஒரு விஷயம் தான் விநாயகர் இந்த சதுர்த்தி வழிபாடே வந்துச்சு. அதேமாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க, வடநாட்டிலேருந்து விநாயகர் வழிபாடுங்க வந்துச்சுன்னு கிடையாது. பிள்ளையார்பட்டிக்கு போனீங்கன்னா இப்பயும் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் இதே விநாயகர் சதுர்த்தி மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டிருக்கு. அப்போ ராஜாக்கள் காலத்துலேயும் சரி, அதுக்கு முன்னாடி இந்த யுகம் ஆரம்பிக்கும் போதும் சரி, அது வந்து நம்மக்கிட்ட இருந்தால் இங்கே விநாயகர் வழிபாடு இருக்கட்டும், முருகர் வழிபாடு இருக்கட்டும், சிவன் வழிபாடு எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் இருந்தால் உலகம் ஃபுல்லாக பரவிச்சே தவிர அங்கேருந்து எதுவுமே இங்கே வரல. ஸோ அது ஒரு பெரிய ஒரு விஷயம். விநாயகர் சதுர்த்தி கண்காட்சி வந்து எனக்கு உண்மையிலே ஒரு ஆத்ம திருப்தியை கொடுத்துச்சு. சந்தோஷம். முதல் வருஷம் மட்டும் இல்லாமல் தொடர்ந்து எல்லா வருஷமும் நடத்துங்க. கண்டிப்பா. நான் இது 3வது வருஷம். அதே மாதிரி இன்னொரு வேண்டுகோள், இப்போ எப்படி விநாயகர் சதுர்த்தி பண்ணுறீங்களோ அதே மாதிரி வைகாசி விசாகம் வரும் முருகர் பிறந்த நாள், அப்போ இதே மாதிரி முருகர் சிலை கண்காட்சின்னு வைங்க. கண்டிப்பா. நான் நிச்சயமாக எந்த வேலை இருந்தாலும் கண்டிப்பாக அன்றைக்கி நான் வந்துடுறேன். கண்டிப்பாண்ணா, கண்டிப்பாண்ணா. முருகருக்கான சிறப்பான நிறைய விஷயங்கள் நம்மளுடைய கடையில் இருக்கு, அதையுமே வச்சு கண்டிப்பாக அதுக்காக ஸ்பெஷலாக ஒரு நடத்தும் போது இன்னுமே நல்லா இருக்கும். இது வந்து எனக்கு வர்றதுக்கு முன்னாடி இருக்கு இந்த எண்ணம் உங்ககிட்ட கிடையாது, கோரிக்கை வைக்கணுன்ட்டு. ஆனால் விநாயகர்லேயே இவ்வளோ சிறப்பாக சில வச்சுக்கின்றப்போ முருகப்பெருமானுக்கு சொல்லவே வேண்டாம். சோபா விநாயகர்லாம் பார்த்தேன், முருகர் சிலையில் என்னென்ன சிறப்பு இருக்கோ, எவ்வளோ சின்னதாக வைக்க முடியும், எவ்வளோ பெருசாக வைக்கணும் வைங்க, கண்டிப்பாக அதுவும் நிறைய முருக பக்தர் வந்து பார்ப்பாங்க. கண்டிப்பாண்ணா, கண்டிப்பாண்ணா. ஒரு பெரிய விஷயம் சொல்லியிருக்கீங்க. எப்போதுமே நம்ம விளக்கடையில் வந்து விளக்கு கண்காட்சியும் விநாயகர் கண்காட்சியும் நடத்தும். நான் வந்து விளக்கு கடைனாலே நிறைய பேர் என்ன நினைச்சாங்க, அங்கே போனால் வாராகி செலை மட்டும் தான் கிடைக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. எங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளே சொன்னாங்க, வாராகி செலை வாங்கணுன்னா வந்து விளக்கு கிடைக்குன்னா போனோம் என்ன, ஏன் என்ன இல்லை அங்கே வராகி செலை மட்டும் தான் விற்கிறேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லா சிலையும் விற்கிறீங்கன்றது இந்த இது மூலயமா தெரிய வரும். வராகின்றது வந்து நமக்கு நம்ம விளக்கு கடையில் ஒரு ரோலை வச்சுருக்கக்கூடியது தான். அம்பாள் வந்து இங்கே நடுவில் குடியிருக்கா அப்படின்றது தான் உண்மை. அது வந்து ஒரு கேட்டகரி தான். ஆனால் அம்பாள் வந்து இங்கேருந்து வாங்கிட்டு போனால் அவங்களுக்கு ரொம்ப ஆத்ம திருப்தியாக இருக்குது. அதனால் வந்து வராகி விளக்கு கடைன்னா ஆக்சுவலி விளக்கடையே ஃபேமஸ் ஆச்சு. ஸோ அதுக்கு வந்து அம்பாளுடைய அனுகிரகம் தான். சந்தோஷம், சந்தோஷம்னா. எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி. இன்னும் பல கண்காட்சி நீங்கள் நடத்தணும். காஞ்சிபுரம் தாண்டி இன்னும் தமிழ்நாடு ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாக உங்கள் கடையை திறந்து இன்னும் நீங்கள் பெரிய கற்பக வச்ச மாதிரி வளர்ந்த முருகட்ட வேண்டிக்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா, நன்றி அண்ணா. பண்பாட்டை கொண்டு